அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யக்கூடிய சஜிதாவில் நம்முடைய துவாக்களை எப்படி கேட்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல சஜிதாவில் துவா கேட்கலாமா இதை பற்றி ஹதீஸு பார்க்கலாம் அலாஹுவின் தூதர் அலாஹு அலைஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் தம் இறைவனிடம் மிக நெருக்கமான நிலையில் இருப்பது அவர் சஜிதாவில் இருக்கும் ஆகும் எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் என்று எனவே இந்த ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை சஜிதாவில் கேட்கறது தான் மிகவும் சிறந்த ஒரு விஷயமா இருக்கு நம்முடைய ஹலாலான தேவைகளை பரலு சுண்ணத்து நஃபில் போன்ற அனைத்து தொழுகையிலுமே நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிலுமே நம்ம கேட்கலாம் அதுவும் நம்முடைய மொழியிலேயே நம்ம கேட்கலாம் ஏன்னா நபி அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவான ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க ஏன்னா அரபி தெரியாதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் எப்படி கேட்க முடியும் அதனால் நமக்கு தெரிஞ்ச மொழியிலையே நம்ம கேட்கலாம் ஆனால் நம்முடைய மொழியில் கேட்கும்போது நம்முடைய தொழுகை நமக்கு சிதறி போகும் நம்ம எத்தனாவது ரக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிடும் அதனால் நபி பிசெரெல்லாம் வளைகு வசல்ல அவங்க சஜிதாவில் எந்தெந்த துவாக்களை ஓதி இருக்காங்களோ அதையும் நம்ம ஓதிக்கொள்ளலாம் அதிலிருந்து நான் ஒரு மூன்று விதமான துவாக்களை நான் இங்கே போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த துவா உங்களுக்கு ஓத முடியுமோ நீங்கள் அந்த துவாவை சஜிதாவில் ஓதி கேளுங்க இன்னும் நம்முடைய துவாவை எந்த முறையில் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த பிசரெல்லாம் வளைகி வசல்ல மௌங்க ஓதுனது அல்லாஹூ மகுபிர்லி வன்பி குல்லகு வ ஜில்லகு அவ்வலூ ஆஹ் ரஹூனியத்தகு அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா அரபி தெரியாதவங்க பார்த்து ஓதிக்கோங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக முதல்ல நமது நபியவர்கள் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய வகையில் தான் துவாவை கேட்டிருக்காங்க எனவே சஜிதாவில் இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக அல்லாத்தால நீக்கிடுவான் எனவே நான்கு ரக்காத்துக்கள் நீங்க தொழுகிறீங்க அப்படின்னா முதல் ரக்காத்துடைய சஜிதாவில் நீங்க இந்த துவாவை முதல்ல நீங்க ஒரு முறை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது நமது நபியவர்கள் சஜிதாவில் ஓதிய இன்னொரு துவாவானது அல்லாஹும் முஹபர்லி வர் ஹம்னி வஹதினி வஜ்புர்னி வ ஆஃபினி வர் ஜுனி வர்பானி இது ஒரு மிக சிறந்த ஒரு துவான்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வார்த்தைகளில் உலகத்தின் தேவைகள் அனைத்துமே இதில் உள்ளடங்கியிருக்கு எனவே இரண்டாவது இன்ஷா நினச்சாலாம் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருள் அல்லாகவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கருணை காட்டுவாயாக இன்னும் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக இன்னும் எனக்கு ஆறுதல் கொடுப்பாயாக இன்னும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக இன்னும் எனக்கு ரிசுக்கு பரக்கத்தை பொழிவாயாக இன்னும் எனக்கு அந்தஸ்தை உயர்த்துவாயாக அலமது எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹத்தில் நம்ம கேட்கும்போது இந்த உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையுமே முழுவதுமே நம்ம கேட்குற மாதிரி இந்த துவாவுக்கு அல்லாஹாலா பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் இன்ஷால்லா இந்த துவாவையும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கலாம் அடுத்தது நபி இப்ராஹிம் அலிஹ் அவங்க ஓதிய ஒரு துவா ரோபிஜி முக்கியம சலாத்தி ومن ذريتي ரொபனா وتقبل دعاء துவா இது சுராய் இப்ராஹிம்ல நாற்பதாவது வசனமாக இடம்பெறுது நீங்கள் இந்த வசனத்தை கூட நீங்கள் ஒரு செஜிதாவில் நீங்கள் ஓதிக்கலாம் ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரொப்பே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக இந்த ஒரு துவாவானது மிக சிறந்த ஒரு துவானே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு தொழுகையே நம்ம நிலை நிறுத்துவதற்காக அல்லா இடத்துல நம்ம கேட்குறோம் நம்ம மட்டும் இல்ல நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய வரக்கூடிய வாரிசுகள் அனைவருமே தொழுகையாளியாக இருக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கறோம் நம்ம முதல்ல நமக்கு தொழுகை அல்லகத்தாலா தொழக்கூடிய நிர்பாக்கியத்தை கொடுத்தா அப்படின்னாலே ஈருலகத்தில் தேவையான அனைத்து தேவைகளையுமே நாம் அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த ஒரு துவாவின் மூலமாக நம்ம தொழுகையாளியாக நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் நம்ம நிலையை நிறுத்துவதற்காக நம்ம கேட்குறோம் இன்னும் எங்களுடைய துவாக்களையும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயக அப்படின்னு நம்ம கேட்குறோம் எனவே நமது நபியவர்கள் சஜிதாவில் ஓதிய இரண்டு துவாக்களையும் நீங்க ஓதிக்கலாம் இந்த குரானுடைய வசனத்தையும் நீங்க ஒரு முறை நீங்க ஓதிக்கலாம் ஆனா நீங்க எந்த ரக்காத்துல நீங்க எதை ஓதுறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சு நீங்க ஓதுங்க இன்ஷால்லா எங்களுக்கு அந்த துவாக்கெல்லாம் ஓத தெரியாது எங்களுக்கு மறந்து போயிருது அப்படின்னா நீங்க இந்த வசனத்துல இருக்கக்கூடிய வத கப்பல் துவா ரப்பே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இதை மட்டுமே நீங்க ஒவ்வொரு சஜிதாவிலையும் ஒவ்வொரு ரக்காத்துக்கள்லையும் நீங்க ஃபரல் சுண்ணத்து நஃபில் எந்த தொழுகையை தொழுதாலுமே அந்த சஜிதாவில் இன்ஷால்லா நீங்கள் ரொப்பனா வ கபல் துவா அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா ஏன்னா என் ரப்பே என்னுடைய துவாவை கபல் செய்வாயாக அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாவுக்கு இந்த ஒரு துவாவுக்கு அல்லஹத்தாலா பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேறிடும் ஒரே தொழுகையில் கூட அல்லஹத்தாலா நம்முடைய துவாவுக்கு கபுல் செஞ்சுட்டான் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் எனவே நீங்கள் ஒவ்வொரு செஜிதாவிலேயும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் இதை கேளுங்கள் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகையிலையாவது ஒரு சஜிதாவிலையாவது நீங்கள் இந்த வசனத்தை இந்த திக்கிற ரப்பே என்னுடைய துவாவை கபுள் செய்வாயாக அப்படிங்கிறத நீங்கள் அரபியிலையும் நீங்கள் ஓதலாம் அல்லது ஓத தெரியாதவங்க தமிழில் கூட நீங்கள் ஓதிக்கலாம் நீங்கள் ஓதிட்டு ஒவ்வொரு சஜிதாவையும் செய்து முழுமையாக தொழுகையை நீங்கள் நிறைவு செய்துட்டு வாங்க இன்ஷா அல்லா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய துவாவை கபுல் செய்வான் ஏன்னா சஜிதாவினுடைய நிலையில் நம்ம துவா கேட்கறது அப்படிங்கிறது நிச்சயம் நம்முடைய துவா கபுலாகும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்தது எனவே இந்த நிலையில் நம்ம கேட்கும்போது நிச்சயம் நம்முடைய துவா மறுக்கப்படாது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் நிறைய அமல்களை நீங்க தேடி போக வேண்டாம் நிறைய அமல்களை செய்ய வேண்டாம் நீங்கள் இலகுவா நீங்கள் ஐவேளை தொழுகையிலேயே ஒவ்வொரு தொழுகையிலேயே ரப்பே என்னுடைய துவாவை கபுல் செய்வாயாக அப்படின்னு நீங்க சஜிதாவில் கேட்டுட்டு உங்களுடைய தொழுகை நீங்கள் நிறைவு செய்தாலே ஒரே தொழுகையில கூட அல்லாஹாலா நம்முடைய துவாவை கபுல் செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் அதற்கு பதிலாக அல்லாஹாலா நன்மைகளையும் நமக்கு தருவான் இன்னும் அல்லாஹாலா நம்மீது அதிகமாக இரக்கம் காட்டுவான் அல்லாஹிற்கு பிடித்த நிலையில் நம்ம கேட்கும்போது நிச்சயம் அந்த ரப்பு மறுக்க மாட்டான் எனவே இந்த துவாவை ஓதி ஈருலகத்தின் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹிடமிருந்து அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து